எல்லாமே ஃபீல் ஆரம்பிக்கும். இட் ஹஸ் எ பர்பஸ். ரெண்டாவது, இட் மேக்ஸ் த ப்ரொவிஷன். மூன்றாவது, இட் மேக்ஸ் த ப்ரிபரேஷன். அதற்கென்று ஆயத்தம் பண்ணுகிறது. கோடை காலம், அது தெரியும், காலங்கள் மாறும், அது தெரியும். ஆனால் இட் மேக்ஸ் த ப்ரிபரேஷன். அது எப்படிலாம் செய்கிறது? பார்த்ததுல சொன்னது போல, இட் ஸ்டோர், அது சேர்த்து வைக்கிறது. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அது எதை காட்டுகிற சொன்னால், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவன் சொல்லுகிறார், சேர்த்து வையுங்கள். சேர்த்து வைப்பது தவறு அல்ல, கடன் வாங்காம. நீ நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா நாளை தினம் கத்தரக்கூடியது இல்லை, தேவன் ஞானம் கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, திரும்ப சொல்லுகிறேன், அதாவது எப்படியெல்லாம் சேமிக்க முடியும், உபதாரித்தனமாய் அல்ல. நீ நிறைய பேரை பார்க்கிறேன், கொஞ்சம் கையில காசு கிடைச்ச உடனே அடுத்த நாள் உடனே அடையார் ஆனந்தவன், எல்லாவற்றும் ஆன்லைன் சாப்பாடு, இல்லையில் ஒரு ஊட்டி கொடைக்கானல், வேண்டாம். தேவன் ஞானம் கொடுத்திருக்கிறார், வருமுன் காப்போம். அது எல்லாவற்றையுமே பொருந்தும். உடைய ஏழ்மை வாழ்க்கை கால சக்கரம் மாறிக்கொண்டே இருக்கும். நீங்க நல்லா இருக்கிறீங்க, நாளைக்கு எப்படி இருக்கும் தெரியாது. எனவே அன்பானவர்களே, கஞ்சத்தனமா இருக்க வேண்டாம். கஞ்சத்தனம் வேறு, சேமிப்பு வேறு. கஞ்சத்தனம் என்பது யாருக்குமே பயன்படக்கூடாது என்று விரும்புவது, சேமிப்பு என்பது யாரோ ஒருவருக்கு பயன்பட வேண்டும் என்று. சேமிப்பது பாவம் அல்ல. எனவே இந்த ஆரம்பத்தில் சொன்னேன், இட் மேக்ஸ் அ ப்ரொவிஷன் ஃபார் த லைஃப். தன் ஜீவனுக்கு என்ன தேவையோ அதை ஆயத்தம் பண்ணி கொள்ளுகிறது, ப்ரொவிஷன். இரண்டாவது, இட் ப்ரிப்பேர், அதற்காக தன்னை ஆயத்தம் பண்ணி கொள்ளுது. எனவேதான் யோவான் 3:16 இப்படி திருமறை சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஒரு வார்த்தை இவர் சொல்லுவது, அதாவது விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல், அது ஒரு வார்த்தை படிக்கிறேன், அடையும்படி, கெட்டு போகாமல் அடையும்படி. அது இன்னொன்னு சொல்லுகிறேன், அவரை தந்தருளி அன்பு கூர்ந்தார். இதை பல கோணங்களிலே பேசலாம். தந்தருளர் நீங்க சொல்லுவ வார்த்தை கெட்டு போகாமல். நிறைய பேர் இன்னைக்கு சபைக்குள்ள இருந்தே கெட்டு போறாங்க, சபை ஞானசம் எடுத்தே கெட்டு போன மக்கள் யாராம இருக்கிறாங்க. They don't know the value, அந்த praying, அந்த giving, அந்த witnessing, ஜெபிக்கிற வாழ்க்கை, கொடுக்கும் வாழ்க்கை, ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை. திருமறை சொல்கிறது கெட்டு அடையும்படி. அப்ப எப்ப 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 அடையும், இருந்தால்தான் அடைய முடியும், நித்திய ஜீவனை அடையும்படி. இல்லை என்றால் எப்படி அடைய முடியும்? என்று ஒண்ணுமே இல்லை. How can I get? திருமறை சொல்கிறது, அவரை தந்தருளினார். அவர் இருந்ததுனாலதான் தந்தருளினார். என்னை கேட்டுக்கொண்டு நம்புதே பிள்ளையே, அடுத்தவர்களுக்கு கொடுக்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுகிறார். அடுத்தவர்களுக்கு பயன்படும்படியாய் தேவனுக்கு தந்தருளுகிறார். உள்வாய் அன்பு கொண்டார். தேவன் அன்பு கொண்ட காரணமே ரெண்டு காரணங்கள். அந்த வசனத்தை படிக்கிறேன், நீங்கள் அடைய வேண்டும், அடைந்த நீங்கள் அதை இன்னொருவருக்கு தர வேண்டும். திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் அடைய வேண்டும், அடைந்த நீங்கள் அதாவது இன்னொருவருக்கு அதை தர வேண்டும். எனவேதான் அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது. 18 யோவான் 3:18 இது விசுவாசிக்காதவன் எவனோ, இதை நீங்கள் எல்லாத்துக்கும் பயன்படுத்தணும். தேவன் தந்தார், நான் சேமித்து வைக்க வேண்டும். தேவன் தந்தார், ஞானமாய் பாதுகாக்க வேண்டும். தேவன் தந்தார், பத்திரப்படுத்த வேண்டும். தேவன் தந்தார், அநேகருக்கு அதன் தர வேண்டும். இதை விசுவாசிக்காதன் எவனோ அவன் ஆக்கு என தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. நான் சொல்ல வந்த வார்த்தை கவனியங்கள், நான் சொல்ல வந்த வார்த்தை ரெண்டு காரியங்கள். ஒன்று, ப்ரிப்பேர் ஃபார் தி ஃபியூச்சர், எதிர்காலத்திற்கென்று பணத்தை மட்டும் இல்லை, எதிர்கால சேர்த்து வையுங்கள், நன்மைகளை சேர்த்து வையுங்கள், கிருபைகளை சேர்த்து வையுங்கள். காலதோறும் கிருபைகள் புதிது, ஆனால் அந்த கிருபைகளை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க, அடுத்தவள் கிருபைகளை தாங்க. கிருபை என்பது யூ கேன் கிவ் சம்படி, அதுபோல அபிஷேகம் கூட, இட் கேன் பி டிரான்ஸ்பர். எலியாவின் அபிஷேகம் எலிசாவுக்குள்ளே, மோசையின் அபிஷேகம் யோசுவாவுக்குள்ளே, பவுலோட அபிஷேகம் தீமோத்தேயுக்குள்ளே. ஒரு சின்ன கேள்வி, உங்கள் கிருபைகளை பகிர்ந்தளிக்கிற கிருபை தேவன் பகிர்ந்தளித்திருக்கிறார். இந்த கிருபை நீங்களே வச்சுக்காதீங்க, அதாவது நீங்க அதுதான் நிறைய பேர் இருக்கிற பிரச்சனை, அதாவது போட்டியாளர் உருவாகி விடுவார்கள், உருவாகவே மாட்டாங்க. ஒவ்வொரு வாரங்கள் ஆலயத்துல அநேக புதிய புதிய மக்களை பிரசங்கிக்க அழைக்கிறேன், இளம் வாலிபர்களை ஆராதிக்க, ஜெபம் நடத்த, அதாவது பல காரியங்களை செய்ய அழைக்கிறேன்.
மக்கள் சொல்லுவாங்க, நல்லா பேசுறாரு, ரொம்ப சிறப்பா பேசுறாரு, உங்களை விட அழகா பேசுறாரு, சந்தோஷமான ஒரு காரியம். அன்பானவர்களே, அடையுங்கள், அடைந்த ஒன்றை மற்றவர்களுக்கு தாருங்கள். அதுதான் தேர்வு செய்கிறது. இட் டேக்ஸ் அண்ட் ஆல்சோ இட் கிவ்ஸ். அந்த எறும்பு உங்களுக்கு எனக்கும் மிகப்பெரிய சவால் அன்பானவர்களே. அது மட்டுமல்ல, அதற்கு ஒண்ணு தெரியும், தான் ஒரு நாள் தேவன் நிக்கணும். நீங்க கேக்கா எறும்பு நிக்குமான்னு, தனக்கு கிடை அந்த எறும்பு உத்தரவாதம் பண்ணுகிறது. நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன், அந்த எறும்பு உத்தரவாதம் பண்ணுகிறது. ரோமர் 14:12, ரோமர் 14:12 இங்கு சொல்லப்பட்ட வார்த்தை, இரவு சென்று போயிற்று, பகல் சமயமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். நான் சிறு சொல்லுகிறேன், இரவு சென்று போகும், பகல் சமயமாகும். பகல் சென்று போகும், இரவு சமயமாகும், ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க சொல்லப்பட்ட வார்த்தை, ஒரு வார்த்தை, பகலில் நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். ஒரு கருத்து என்னவென்றால், அன்பானவளே, பி ரெடி அண்ட் மேக் பீப்புள் ரெடி. நீங்கள் ஆயத்தமாகுங்கள், அனைவரை ஆயத்தப்படுத்துங்கள். திரும்ப சொல்லுகிறேன், பகலில் நடக்கிறவர்கள் போல. எனவே நான் சொல்ல வந்த வார்த்தை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அன்பானவளே திரும்ப திரும்ப சொல்ல வந்தேன், பெற்றுக்கொண்ட ஒன்றை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற நல்ல உக்கரணக்காரனா இருக்க தேவன் விரும்புகிறார். இதைத்தான் யோவான் 9:4 பகற்காலம் இருக்க மட்டும் என்னை அனுப்பினவுடைய கிரியைகளை நான் செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாது ராக்காலம் வருகிறது. எறும்பு தெரியும், கிரியை செய்யக்கூடாது ராக்காலம், மழை வரும், பல வித்தியாசமான காரியங்கள் வரும், ஆனால் அதற்கு பகற்காலம் இருக்க மட்டும், அந்த வாய்ப்பு இருக்க மட்டும், தேவன் தந்த நேரம் இருக்க மட்டும் கவனிங்கள், கிரியைகளை செய்ய வேண்டும். என்னை கேட்டுக்கொண்ட அன்பு தேவ பிள்ளையே, நல்ல சுகம், நல்ல பலன், இளமை, ஆனால் அந்த இளமையை ஆண்டவர் பயன்படுத்துறீங்களா? யோசித்து பாருங்கள், இன்றைக்கு முதியவர் நேரத்தோடு வருகிறார்கள், ஆனால் இளம் வயதுள்ள நேரத்தோடு வருவதில்லை. அதே அநேக திருச்சியில வாலிபர்களே இல்லை, இந்த மேல் நாடுகளில் தெர் இஸ் நோ யங் பீப்புள், எல்லாமே 60+ தான் வெளிநாடுகள்ல. ஆனால் இந்தியா இவ்வளவு பரவாயில்லை. என்னை கேட்டுக்கொண்ட அன்பு தேவ பிள்ளையே, பகற்காலம் இருக்க மட்டும் உங்களை அனுப்பினுடைய கிரியைகளை செய்யுங்கள். இன்னைக்கு இந்த நல்ல சுகம் கொடுத்துருக்கிறார், பிபி இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, ஆர்த்தரைட்டிஸ் இல்லை, அன்பானவர்களே எதுவுமே இல்லை, ஆனால் நல்ல சுகம், ஓடும் கால்கள், பார்க்கும் கண்கள், கேட்கும் செவிகள், நல்ல இதய துடிப்பு. திரும்ப சொல்கிறது, அனுப்பினுடைய கிரியைகளை செய்யுங்கள். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன்னை அனுப்பினுடைய கிரியைகளை, 24 மொபைல், செல்போன், யூடியூப், மீனான கதைகள், அரட்டை வேண்டாம், சம்பாதியுங்க. ஆனா ஆண்டவருக்கு அடுத்துதான் சம்பாத்தியம், அது பொத்தலான பையில போடுவது போல. திருமறை சொல்லுகிறது, அன்பானவர்களே, உங்களை அனுப்பினவருடைய கிரியைகள். சின்ன கேள்வி கேட்கிறேன், யாருடைய கிரியை நீங்க பண்றீங்க? உங்க கிரியைகளை பண்றீங்களா, இல்ல உங்களை அனுப்பினார் ஒருவர் அவருடைய கிரியைகளை பண்றீங்களா? என்னை அதாவது என்னுடைய கிரியைகளை செய்யும் போது எனக்கு லாபம் தான், நன்மை தான், அது பல்லவுக்கு நஷ்டம். திரும்ப சொல்கிறேன், என் கீழ் நான் செய்யும் போது ஐ கேன் ஏர்ன், ஐ கேன் பில்ட் மை ஹவுஸ், என் வீட்டை கட்டலாம், என் வாழ்க்கையை கட்டலாம், என் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தலாம், என் கீழ் என்னுடைய தரம் உயரும், அது தேவனுடைய தரம் உயராது. திருமலை சொல்கிறது, உங்களை அனுப்பினருடைய கிரியைகளை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தாயே, அன்பு தகப்பனே, அன்பு வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உங்களை அனுப்பி அனுப்பினவருடைய கிரியை. அதுக்கு அவன் அனுப்பினார், அரிது அரிது மானிட லாதல் அரிது, இவ்வளவு பேர் மாற்றுத்திறனாளிகள், குருடர், சப்பானி, செவிடர், இவ்வளவு பேர் பார்க்கும் இந்த மாற்றுத்திறனாளிகள் எவ்வளவு கஷ்டம். அப்படி இருக்கும் போது நல்ல ஆரோக்கியம், நல்ல உடல் சுகம், நல்ல பலன், சிந்திக்கும் திறன், பார்க்கும் திறன், ஓடும் திறன், இத்தனை பேரை பார்க்கிறோமே, வீல் சேர்ல நடக்க முடியாதவர்கள் பார்த்திருப்பீங்க, நடக்க முடியாத ஒரு அவளை சுமந்து கொண்டு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், ஒட்டி பிறந்த இருவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிற போதை பார்த்திருக்கலாம், நீங்க எவ்வளவு கடினம், ஒட்டி பிறந்தவர்கள். வேதம் சொல்கிறது, உங்களை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஏனென்றால் ஒரு நாள் வரும் கிரியை செய்ய முடியாது.
என் நேசத்தை பார்க்கிறேன். ஏறக்குரிய அன்பானவுடைய ஒரு அரை நூற்றாண்டை நான் கடந்து விட்டேன் இயேசுவோடு கூட. என்னை 17 வயதில் சந்தித்தேன். நீ யோசிக்கிற இன்னும் கொஞ்சம் முந்திய ஆண்டவரோடு பெரும் பழகி இருக்கலாமே, இன்னும் அதிகம் ஊழியம் பண்ணிருக்கலாமே. அன்னைக்கும் பண்ணேன், இன்னைக்கும் பண்றேன். ஆனா அந்த வேகம் இன்றைக்கு இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒன்பதே பிள்ளை தேவன் சொல்கிறார், உன்னை அனுப்பியவருடைய கிரியைகள், the works that the Lord has sent you, the purpose. இதன் ஆரம்பத்தில் சொன்னேன், the purpose. இரண்டாவது, the provision. தேவன் தந்த வாய்ப்புகள், நிறைய வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு. எஸ்பெஷலி சென்னையில் நீங்க வசிக்கலாம், நிறைய வாய்ப்பு. ஊழியம் செய்வது பெரிய வாய்ப்பு, ஊழியரோடு பயணம் செய்த வாய்ப்பு, இசைக்கிறி வாசிக்கிறீங்களோ பெரிய வாய்ப்பு இல்லையா, ஊடகத்தில் பணியாற்றுகளே வாய்ப்பு இல்லையா, ஆத்தின் பாட்டு பாடுகளே வாய்ப்பு இல்லையா, இதெல்லாம் பெரிய வாய்ப்பு. எதுவும் சொல்கிறது, அதாவது த ப்ரொவிஷன். மூன்றாவது, த ப்ரிப்பரேஷன், ஆயத்தப்படுத்துங்க. இதைத்தான் திருமலை சொல்கிறது, உங்களை அனுப்பினுடைய கிரியைகளை. ஏனென்றால் ஒரு நாள் வருது, கிரியை செய்யக்கூடாத ராக்காலம், இருள் சூழ்ந்த காலம் வரும் முன், திறவுண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வர் யார், நாட்கள் கொடிதாய் மாறிடமும் காலத்தை ஆதாயம் செய்வோம். இதைத்தான் ரோமர் 14:12 சொல்கிறது. 12, நம்மில் ஒருவரும் ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கொப்புவிக்க வேண்டும். திறமைகளை தந்தார், அறிவை தந்தார் ஆண்டவர். உங்களுக்கு இந்திய மல்டி டேலண்டட், பன்முக திறமைகளை தந்திருக்கிறார். நீங்கள் அதை பயன்படுத்துவதே இல்லை, உலகத்துக்கு தான் பயன்படுது, உலகம் சம்பாதிப்பதற்கு தான் பயன்படுத்துறீங்க. பயன்படுத்துங்க அந்த பன்முக தன்மையை, தேவனுக்கு பயன்படுத்துங்க. மல்டி டேலண்டட் நிறைய பேர் இருக்கிறாங்க சபைக்கு. இந்த கட்டிட வேலை செய்கிற அன்பு சகோதரர்களே, நீங்க உங்களுடைய தொழில் ஒரு சபைக்கு கடுகளா பயன்பட்டிருக்குமா? இந்த தொழில்நுட்பத்தில் இருக்கிறவர்களே, உங்களுடைய திறமைகள், உங்களுடைய அந்த தாளந்துகள் சபைக்கு கடுகளா பயன்பட்டிருக்குமா? திரும்ப சொல்கிறேன், உலக மனிதர்கள் திருச்சபையிலிருந்து வேலை செய்கிறார்கள் குறைந்த சம்பளத்திற்கு, விசுவாசிகள் ரெட்டிப்பான சம்பளம் வாங்குகிறார்கள் திருச்சபையிலே. உண்மை, ஒரு உலக மனிதன் தேவன் அறியாதவன் அந்த பயம் இருக்கிறது. இது ஒரு ஆலயம், நேரத்தோடு வேலை செய்கிறான், சம்பளத்தை சற்று குறைத்து வாங்குகிறான், சபைக்கு வருகிறவர், திருவிழுந்தெடுக்கிறார், துணிகரமாக சம்பளம் வாங்குகிறார், வேலைக்கு ரொம்ப காலத்தாமதம் வருகிறார், அவர் வேலை செய்ய மாட்டார், அடுத்தவன வேலை வாங்குவார். எவ்வளவு பெரிய மோசம். திரும்ப சொல்கிறேன், ரோமர் 14:12, ஆதலால் தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார், அவர் தந்த கிருபை, அவர் தந்த அந்த பொட்டன்ஷியல், அவர் தந்த அந்த வேலை தரம், அவர் தான் இஸ் த டீச்சர், கற்றுக் கொடுத்த வேலையை. ஆதலால் ஒவ்வொருவனும் இன்னும் சேர்த்துதான் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ப்ரிப்பேர் ஃபார் த ஃபியூச்சர். அடுத்து, ப்ரொவிஷன் ஃபார் த லைஃப். மூன்றாவது, த பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப், த பர்பஸ். இரண்டாவது, த ப்ரொவிஷன். மூன்றாவது, த ப்ரிப்பரேஷன். இதை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளையே, எதிர்காலத்திற்காக நீ என்னத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறாய்? நித்தியத்திற்கான உன்னுடைய முதலீடு என்ன? இதை நித்தியத்திற்காக முதல் ஒரு 3 கேள்விகள், வாட் யூ ப்ரிப்பேர் ஃபார் த ஃபியூச்சர், நித்தியத்திற்காக இதை ஆயத்தம் பண்ணியிருக்கிறாய். இரண்டாவது, நித்தியத்திற்கான தேவன் தந்த ஒன்றை, த ப்ரொவிஷன் த லார்ட் ஹஸ் கிவன், அவர் தந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்துறீங்க? த ப்ரொவிஷன் த லார்ட் ஹஸ் கிவன், அவர் தந்த வாய்ப்பு. ஆரம்பத்து சொன்னேன், எதை நீ ஆண்டவருக்கு என்று ஆயத்தம் பண்ணியிருக்கிறாய்? எதிர்காலத்திற்காக, நித்தியத்திற்காக. உன் மரணத்துக்கு பிறகு உன் சந்ததி எழும்பி பேச வேண்டும், உன் மரணத்துக்கு பிறகு நீ பேசப்படுகிற ஒரு நபராய் மாற வேண்டும். Prepare for the future. இரண்டாவது, நான் சொன்னது வார்த்தை provision, use the provision that the Lord has given. தேவன் தந்த வாய்ப்புகள், சமயங்கள், தருணங்கள், அவர் கொடுத்த தாளந்துகளை அவருக்காக பயன்படுத்துங்கள், the provision. மூன்றாவதாக நான் சொல்ல வந்த வார்த்தை, அன்பானவர்களே, உங்கள் இந்த ரெண்டுமே யாரோ ஒருவருக்கு பயன்பட வேண்டும், கிரியை செய்ய வேண்டும். ஆண்டவர் தாமே உங்களோடு தொடர்ந்து பேசுவாராக. அன்பு தேவ பிள்ளையே, கடைசியான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன்,
லேபர் ஃபார் காட், லவ் த லார்ட், லேபர் த லார்ட். ஆண்டவர் அன்பு கூறுங்கள், ஆண்டவருக்காக உழையுங்கள். ஆண்டவருக்காக உழைக்கிற எதுவுமே வீணாய் போவதில்லை. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாது, ஒரு நாள் வறுமையாய் மாறாது. தேவன்தாமே உங்களை நடத்துவார். ஆமேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றி. எலும்பு நிலத்தில் கற்றுக் கொடுந்து சொன்னீரே, கற்றுக் கொடுக்க எவ்வளவு காரியங்களை நாங்கள் படித்தோம். இட் ஒர்க்ஸ் ஃபார் அ காமன் கோல். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவே வேலை செய்கிறது. இட்ஸ் அ ப்ரொடக்டிவ், இட் இஸ் ஒர்க். அந்த வேலையில் ஒரு பெருக்கத்தை அது பார்க்கிறது. அது மட்டுமல்ல, அன்பானவர்களே, தன்னுடைய சக இனத்திற்கு அது போஷிக்கிற ஒன்றாக மாறுது. இட் ஃபீட்ஸ். தன்னால் முடிந்த ஒன்றை சேமிக்கிறது, சேமித்த ஒன்றை மற்ற இனங்களுக்கு கொடுத்து உதவுகிறது. தேவனே, அடுத்தவளை திருப்திப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும். அடுத்த திருப்திப்படுத்தும் போது நாங்கள் திருப்தியா இருப்போம். முதல் உண்மை திருப்திப்படுத்தணும், ஒரு ஊழியா திருப்திப்படுத்தணும், எங்களுக்குள் இருக்கிற ஆவியா திருப்திப்படுத்தணும். அப்போ நாங்களே திருப்தியாகும். நிலத்தையும் கொழுப்பை உண்டது போல எங்களை திருப்திப்படுத்துகிறது இவன் நீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உண்மை திருப்திப்படுத்த எங்கள் மூலமா யாரோ ஒருத்தர் திருப்தியாக வேணும். இந்த வசந்த கேட்கிறவங்க யாரும் திருப்தி அடைய வேண்டும், தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், கேள்விகளுக்கு பதில் கிடைக்க வேண்டும். அவர்களும் இந்த ஆண்டவர் தேவனுடைய நோக்கத்தில் ஒரு பங்குதாராக மாற வேண்டும். ஆண்டவரே, அவளுக்கு என்ன வேலை தந்தீங்களோ ஒழுங்கா செய்யணும். த எபிலிட்டி தட் தே ஹாவ், அவனு கொடுக்க பகிர்ந்தளித்த தேவ கிருபையை அதை பயன்படுத்த உதவி செய்யும். தேவனுடைய வேலையே எங்கள் வேலையா இருக்கட்டும், எங்கள் வேலை தேவனுடைய வேலையா இருக்கட்டும். பயன்படுத்தும், பண்படுத்தும். உன் கரத்தில் ஒரு புல்லாங்குழலா எங்களை மாற்றும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்து நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசமா இருக்குமே ஆனால் கேளுங்கள், அடுத்தவளை கேட்க செய்யுங்கள். யாரோ ஒருவருக்கு அனுப்பி அவர்களும் என்னுடைய ஊழியத்தில் பங்குதாரராய், அனைவரை போஷிக்கிறவர்களாய், தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற ஒருவராய். ஒரு இஸ் எ ஸ்மால் சைஸ், ஒருத்தருக்கு அனுப்புறது ரொம்ப லேசான காரியம் தான். நாட் ஏன் ஒன் மினிட். த சைஸ் இஸ் ஸ்மால், த ஒர்க் இஸ் ஸ்மால், பட் த பிளஸிங் இஸ் மோர். யாரோ ஒருக்கு அனுப்புங்க. இது எது அனுப்புறீங்க? தேவையில்லாத சமையல் குறிப்பு, சிரிப்பு, வாழ்க்கையின் தத்துவங்கள். ஆனால் இது அனுப்புங்க, கத்துடைய வார்த்தை அனுப்புங்க. யான் பெற்ற இன்பம் பெருக வையகம். தேவங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444-3833330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.